ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக் தமிழா. இன்றைக்கி வீடியோவில் நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் கேட்ட மாதிரி புல் ஷாட் எப்படி ஆட போகிறோன்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு புல் ஷாட் என்ன, லைன் அண்ட் லென்த் பால் அடிக்கலாம் அப்படின்னா, பால் பிச்சிங் ஷாட் ஃபாஸ்ட் பால் இருக்குது, ஷார்ட்டாக பிச் ஆகணும், ஸ்டெம்ப் லைனில் இருக்கணும், என்ன ஹைட்டில் இருக்கணும் அதான் ரொம்ப இங்கே முக்கியம், கண்ணோட ஹைட் கண்ணுக்கு கீழே இருக்கணும், செஸ்ட் அதாவது கண்ணுக்கு கீழே செஸ்ட் இந்த பிட்வீன் கேப்பில் பவுன்ஸ் ஆகி வர போல் ஃப்ரண்ட் ஆஃப் ஐஸ் அடிக்கிறது ரொம்ப அட்வைசபிள். புல் கண்ட்ரோலோடு அடிக்கலாம். இப்போ நம்ம எப்படி புல் ஷாட் அடிக்கலான்றதை பார்க்கலாம். நம்ம ஸ்டான்ஸில் நிற்கும் போது நீ ஃப்ளெக்ஸ்டாக இருக்கணும். அதே போல் பேக் ஃபுட்டில் புல் ஷாட் ஆடும் போதும் த்ரோ அவுட் தி ஷாட் நீ ஃப்ளெக்ஸ்டாகவே வச்சுருந்தா பாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பேக் லெக் அக்ராஸ் டு த ஆஃப் ஸ்டம்ப், ஆஃப் ஸ்டம்ப் கொண்டு போயிடும். சில பேர் ஸ்பின்னருக்கு பேக் அண்ட் அக்ராஸ் போவாங்க, ஆனால் ஃபாஸ்ட் போலருக்கு பேக் அண்ட் அக்ராஸ் போகிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் அக்ராஸ்ன்றது ரொம்ப ஈஸி, பால் லைனுக்கு வர்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஹெட் ஸ்டில். நிறைய பேர் வந்து கால் அக்ராஸ் கொண்டு போகும்போது தலையை நகர்த்திடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்படி இருக்குது, அக்ராஸை கொண்டு போகும்போது தலையும் நகர்த்திடுவாங்க, அப்போ லைனே மாறிடும், அலைன்மெண்ட் எல்லாமே மாறிடும். ஹெட் ஸ்டில்லாக இருக்கணும், கால் ஹெட் ஸ்டில்லாக இருக்கணும். அடுத்ததான் முக்கியமான பொசிஷன். இப்போ நம்ம ஆடப்போகிறது ஹரிசோனல் பேட் ஷாட்டு, அதனால் இங்கேருந்து ஆக்சஸை கரெக்டாக ஹரிசோனல் பேட்டுக்கு மாற்றணும். எப்படி மாற்றலான்னா, எல்போ மட்டும் லிஃப்ட் பண்ணாவே போதும் ஹரிசோனல் பேட் ஷாட்றதுக்கு மாறும். கால் வச்சோடனே லிஃப்ட் பண்ணும். இது லிஃப்ட் பண்ணாவே பாருங்கள், பேட்டு நல்லா மேலே லோட் ஆகிரும், ஹை பேட் லிஃப்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம அதுக்காக தனியாக கான்சன்ட்ரேட் பண்ண வேணாம். அடுத்தது நம்ம பாலை கண்ணுக்கு முன்னாடி அடிக்கணும், ரெண்டு கையும் எக்ஸ்டெண்டடாக இருக்கணும். ரெண்டு கையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அடிக்கும் போது ஹிப்பை நல்லா ரொட்டேட் பண்ணணும். எக்ஸ்டென்ட் பண்ணி அடிக்கும் போது ஹிப்பு பாருங்கள் ரொட்டேட் ஆகணும், அப்போ தான் பேட் மேலேருந்து கீழே வரும், ஆட்டோமேட்டிக்காக ரிஸ்ட்டு ரோல் ஆயிரும் பாலுக்கு மேலே. அடித்ததுக்கப்புறம் ஃபாலோ த்ரூ கொடுக்கலாம். இப்போ நான் அதை ஃபுல்லாக ஒரு தூரம் பண்ணி ஃபுல் ஷாட் அடிக்கிற டெக்னிக் இப்போ நம்ம பார்த்தோம். இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான ஃபுல் ஷாட் உங்களால் அடிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யாருக்கு தேவைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.